ஹாய் வியூவர்ஸ், காலை நேரத்தோட அருமை எல்லாருக்கும் தெரியறது கிடையாது. 2 மினிட்ஸ்ல ட்ரெயினை மிஸ் பண்ணவங்க, 10 மினிட்ஸ்ல பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத முடியாம போனவங்களுக்கு தான் அந்த 1 நிமிஷத்தோட வேல்யூ புரிஞ்சிருக்கும். நேரம் விலை மதிப்பே இல்லாதது. அந்த டைமை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணுறது, அதுவும் நம்ம டெய்லி ரொட்டீனாக பண்ணுற வேலையிலேருந்து அந்த டைமை எப்படி சேவ் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் தான் மாரிஷா, வெல்கம் டு டாக்ஸைட் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இப்போலாம் நிறைய பேர் டெய்லி டேப்லெட் போட்டு தான் லைஃபை சர்வே பண்ணுறாங்க. அதுவும் டெய்லி ரொட்டீனாக டேப்லெட் போட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் டேப்லெட் ஷீட்டில் இந்த மாதிரி டெய்லி டேட்டை அதில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி டேப்லெட் மிஸ் பண்ணாமல் போடுறீங்களான்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மார்னிங் நம்ம டேப்லெட் போட்டோமா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷனும் வராது. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, அந்த காலத்தில் குளிக்கிறதுக்கு ஆற்றுக்கு குளத்துக்குன்னு போவாங்க. பட் இப்போலாம் எல்லோரும் வீட்டில் பாத்ரூமில் குளிக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு ஷவர் இருக்குது. ஸோ அந்த ஷவரோட ஹெடை க்ளீன் பண்ணுறதுக்கு இனிமேல் நீங்கள் உங்கள் டைமை ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் வினிகரை மிக்ஸ் பண்ணி ஒரு சேஃபாக ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு அந்த ஷவரோட ஹெட்டில் கட்டிடுங்க. அதை அப்படி ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷவரோட ஹெட்டு புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆயிடும். ஸோ உங்கள் வீட்டில் ஷவர் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் வீட்டில் நிறைய கீஸ் இருக்கும். அதாவது வீட்டு லாக்குக்கு, பைக்குக்கு, கபோர்டுக்கு, இதையெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு காமனாக எல்லோரும் கீ செயின்ஸ் போடுவாங்க. பட் அதை விட ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுனா ஈஸியாக கீஸை கண்டுபிடிச்சிடலாம். ஃபோர்த் டிப்ஸ் என்னென்னா, இயரிங்ஸ் ஏதாவது மாட்டுப்போது கீழே விழுந்துருச்சுன்னா, இல்லை அந்த மாதிரி சின்ன பொருள் ஏதாவது கீழே விழுந்து தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி நீங்கள் தேடினாலே போதும், ஈஸியாக தொலைஞ்சி சின்ன பொருளை கண்டுபிடிச்சிடலாம். ஃபிஃப்த் டிப்ஸ் என்னென்னா, உங்களோட சூட் கேஸில் ஏதாவது பிரைட் கலர் ஃபேப்ரிக் இந்த மாதிரி நீங்கள் கெட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் சூட் கேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேற யார் பேக்கையும் மாற்றி எடுத்துடாமல் இருக்கிற இது ஒரு நல்ல டிப்ஸும் கூட. இதை நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ணி பாருங்கள். சிக்ஸ்த் டிப்ஸ் என்னென்னா, செலோடேப் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு செலோடேப்போட எட்ஜை தேடவே ரொம்ப டைம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் டேப்பை ஃபோல்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக டேப்போட எட்ஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செவன்த் டிப்ஸ் என்னென்னா, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கபோர்டில் எப்படி மடித்து வைப்பீங்க? ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் அது அப்படி தான் மடித்து வைப்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வேர்டிக்கலாக இந்த மாதிரி மடித்து வச்சிங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸை கண்டுபிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எய்த் டிப்ஸ் என்னென்னா, சாங்ஸ் கேட்குறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் ட்ராவல் அக்க சாங்ஸ் கேட்கணும்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பஸ்ஸில் போகும்போது சாங்ஸ் கேட்குறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஆனால் அந்த ஹெட்ஃபோனை ஒழுங்காக எடுக்கிறதுக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பே வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேர் கிளிப்பை போட்டு கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிப்ஸு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் குக் பண்ணும்போது சால்ட்டு, சுகர், மாவு எல்லாமே ஒரே மாதிரி கலரில் இருக்கும். ஸோ பாட்டில் ஓப்பன் பண்ணி அது என்னது உள்ளே இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு பதிலாக பாட்டிலில் லேபிள் ஒட்டி உள்ளே என்ன இருக்குன்னு எழுதிட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டாக்ஸைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரை பை பை, ஹாவ் அ ஹாப்பி டே.